ஹே ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி டிவி டெக் தமிழில் என்ன பார்க்க போகிறோன்னா, விண்டோஸ் 11ல் புதுசாக என்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் உள்ளே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, ஸோ அதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, நம்ம என்ன எப்படி யூஸ் பண்ணுறது அதை அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வாங்க போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம விண்டோஸோட ஸ்டார்ட் பட்டன்லேருந்தே நம்ம ஆரம்பிப்போம். ஸோ ஸ்டார்ட் பட்டன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சென்டராக இருக்குது. ஸோ அந்த சென்டராக இருக்கிறத வந்து எனக்கு கொஞ்சம் வந்து பிடிக்கலை. ஸோ அதை வந்து இப்போ வந்து லெஃப்டில் எப்படி கொண்டு போகிறது அப்படின்ற மாதிரி செட்டிங் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம லெஃப்டில் வேணும்னா வந்து லெஃப்டில் நம்ம வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ லெஃப்ட்டு நம்ம அதில் போய்ட்டு செலக்ட் பண்ணோம், டாஸ்க் பார் செட்டிங்கில் போய்ட்டு நீங்கள் லெஃப்ட்டுன்னு நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லை சென்டர் வேணும்னா சென்டர் மறுபடியும் கொடுத்துக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து லெஃப்ட்டு தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஏன்னா சென்டராக போயிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும், பேக்ரவுண்டில் இருக்க ஏதாவது அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து மறைக்கிற மாதிரி இருக்கும் அது ஓப்பன் ஆகி. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னா வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து லெஃப்டில் வந்து அதை வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ வாங்க நெக்ஸ்ட் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அகெயின் நம்ம வந்து ஸ்டார்ட் மெனுக்குள்ளே போவோம். ஸ்டார்ட் மெனுக்குள்ளே போகணும்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து பவரோட ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கான் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து செட்டிங்ஸு, ஃபைல் எக்ஸ்ப்ளோரர், டவுன்லோட் அண்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து உங்கள் இதில் இருக்காது. ஸோ அது வந்து நீங்கள் எங்கே செட் பண்ணணும்னா டாஸ்க் பாரில் ரைட் கிளிக் பண்ணி டாஸ்க் பார் செட்டிங்குள்ளே போங்க. டாஸ்க் பார் செட்டிங்கில் போனீங்கன்னா வந்து ஸ்டார்ட்டுன்னு சொல்லிட்டு மேலே டாஸ்க் பார்க்கு ஆப்ஷன்ஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டோட ஆப்ஷன்ஸில் எல்லாமே போட்டிருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து அது அந்த ஆப்ஷன்ஸ்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து சூஸ் விச் ஃபோல்டர் அப்பியர் ஆன் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் வேணுமா, இல்லை செட்டிங்ஸ் வேணுமா, இல்லை எந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆன் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வந்து ஸ்டார்ட் மெனுவில் வந்து உங்களுக்கு வந்து அதில் வந்து விசிபிள் ஆகிடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். வாய்ஸ் ரெக்கார்டர். வாய்ஸ் ரெக்கார்டர் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து புதுசாக நம்ம ஆட் பண்ணியிருக்காங்க விண்டோஸ் 11ல். ஸோ இதில் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணும் போதே இந்த பாயிண்ட்டில் வந்து நான் வந்து பேசியிருக்கேன், இது வந்து இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு அதில் நீங்கள் வந்து நீங்கள் ஃப்ளாக் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஃப்ளாக் போட்டு வச்சுட்டு ஃப்யூச்சரில் வந்து அதை வந்து எடிட் பண்ணுறதுக்கு, அதை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் ஆகும். எந்த இடத்துல வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பேசியிருக்கோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ண வந்து ட்ரிம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் வந்து டெலீட் பண்ணுறது, ரீநேம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் அதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். மேப் அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்னென்னலாம் புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். இப்போது மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரோட் சைட் வியூ, ஏரியல் வியூ. ஏரியல் வியூனா வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து பில்டிங்ஸ் தெரிகிற மாதிரி, சேட்டலைட் வியூன்னு நம்மளுக்கு இருக்கும் மேப்பில். ஸோ அந்த மாதிரி வந்து இதில் பார்க்கலாம் ஏரியல் வியூவில். அண்ட் ரோட் வியூவில் நார்மல் வியூ வந்து இதில் இருக்கும். தென் வந்து டிராஃபிக் வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், இந்த ஏரியாவில் டிராஃபிக் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக அந்த டிராஃபிக் வியூ வந்து நம்ம எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். தென் இன்சிடென்ட்ஸ், கேமராஸ், ஸ்ட்ரீட் சைடு அதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் உங்களுக்கு தேவையானது வேணும்னா எனேபிள் பண்ணிவிட்டு டிசேபிள் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆண்ட்ராய்டில் இருக்கிற மாதிரியே வந்து நம்மளோட ஹோம், ஆஃபீஸ் அதெல்லாம் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி வச்சுப்போம்ல. ஸோ அதே மாதிரியே நம்ம வந்து சேவ் இங்கே வந்து புக் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த வியூவை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் நீங்கள். அண்ட் தென் அதுக்கான ஆப்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு மாதிரி ஸ்லைட் வியூ அண்டு ஸ்ட்ரெயிட் வியூ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த வியூஸ்லாம் வந்து இதில் இருக்குது. தென் வந்து தென் காம்பஸ் மேலே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் வந்து லொக்கேஷன், நம்மளோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு செலக்ட் பண்ணுறதுக்கான அந்த ஐக்கான் இதில் கொடுத்துருக்காங்க, அது நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். தென் வந்து ஜூமிங் அண்ட் ஜூம் அவுட் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டைரக்ஷன். ஸோ டைரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கேருந்து எங்கே போகணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து செலக்ட் பண்ணி நம்ம மேப்பில் ஆண்ட்ராய்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே ஃபீச்சர்ஸ் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா பைக் மிஸ் ஆகிருக்கு, ஒன்லி கார், பஸ் வாக் பண்ணுறது, இந்த மூணு ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் வந்து இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. இதனால் இது மட்டும் அவைலபிளாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து வெளிநாட்டிலலாம் வந்து ஒன்லி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கார், பஸ் இந்த மாதிரி மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து அது மட்டும்தான் இதில் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்தியாவில் தெரியும்ல மோஸ்ட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பைக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் அந்த பைக்ஸ் வந்து இங்கே வந்து ஆட் பண்ணல இவங்க. ஸோ ஃப்யூச்சரில் பார்க்கலாம் ஆட் பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு, அந்த ஆப்ஷன்ஸ் தராங்களா இல்லைன்னு. தென் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி சும்மா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் கார் செலக்ட் பண்ணேன். கார் செலக்ட் பண்ணிட்டு மதுரை டு சென்னை அப்படின்ற மாதிரி லொக்கேஷன் போகிறேன். சீரியஸாகவே நல்லா தான் காட்டுது இது லொக்கேஷன்ஸு. ஸோ அந்த ரூட் வந்து பக்காவாக காட்டுது. ஸோ அந்தது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பஸ் வந்து
வந்து பார்த்திங்கன்னா வந்து அதோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து காட்டலை. தென் வாக்கிங்கும் நான் வந்து செலக்ட் பண்ணேன். ஸோ அது வந்து டேட்டா எடுத்துகிட்டு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆக்குச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃப்யூச்சரில் வந்து தருவாங்கன்னு நினைக்கிறேன் இதோட அப்டேட்ஸு. தென் ஆப்ஷன்ஸ் இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டிராஃபிக், 3D சைட்ஸ், ஷேர், ப்ரிண்ட்டு, செட்டிங்ஸ் இதில் இருக்குது. ஸோ டிராஃபிக்ஸ் வந்து ஆல்ரெடி தெரியும், நம்ம டிராஃபிக் வந்து எனேபிள் பண்ணி வச்சுட்டோன்னா வந்து எந்தெந்த ஏரியாவில் டிராஃபிக் இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதே தான் இங்கேயும் இருக்குது. தென் 3D சிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 3D சிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காகனா வந்து நம்ம இந்தியாவில் வந்து மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவில் அதெல்லாம் வந்து 3D செஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம உள்ளே போய் அந்த வியூவெலாம் நம்ம பார்த்துக்கலாம், லெஃப்ட்டு ரைட் அந்த மாதிரி 3D வியூவெலாம் நம்ம பார்த்துக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அந்த வியூ வந்து நம்ம இங்கே வந்து பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இந்தியாவில். ஸோ மற்ற கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இதில் இந்தியாவில் பார்த்திங்கன்னா கம்மியான லொக்கேஷன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே. ஓகே கேஸ், மேப் அப்ளிகேஷன் பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம், என்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு நம்ம இதை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபோல்டர்ஸோட அந்த வியூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு லெஃப்ட்டில் போகணுமா, ரைட்டில் போகணுமா, இல்லை மேலே டாப் கார்னருக்கு வந்து போகணுமா, ஸோ அந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து ஷார்ட்கட் கீஸும் இருக்குது இதில் உங்களுக்கு. ஸோ அதை வச்சு நீங்கள் விண்டோஸ் ப்ளஸ் வந்து லெஃப்ட்டு ரைட்டு அப்பு டவுனு இந்த மாதிரி ஆரோஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதை என்ன பண்ணிக்கிதுன்னா வந்து அதுவாகவே போய்ட்டு ஒரு லைனில் போய் உட்காந்துக்கோங்க, லெஃப்ட் சைடில் போய் உட்காந்துக்கும், இல்லை டாப்பில் போய் உட்காந்துருக்கோம், சைடில் போய் உட்காந்துக்கும், அந்த மாதிரி வந்து அந்த வியூ வந்து சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக சேம் டைமில் வந்து ரெண்டு ஃபோல்டர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக வந்து இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதில் அப்ளிகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, இயர் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இயர் ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ் யுவர் மொபைல் நோட்டிஃபிகேஷன்ஸ், உங்களோட வந்து ஃபோட்டோஸு, வீடியோஸு, கால்ஸு, கான்வர்சேஷன், ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டோட கனெக்ட் பண்ணோன்னா உங்களோட வந்து ஜிமெயில் அக்கௌண்ட்டை இதில் போட்டு நீங்கள் சைன்இன் பண்ணி வச்சுக்கணும். மொபைலில் இருக்க ஜிமெயில் அக்கௌண்ட்டை இதில் போட்டு சைன்இன் பண்ணி வச்சுக்கணும். அப்படி இல்லைனா மைக்ரோசாஃப்டோட அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் போட்டு சைன்இன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதென்னு நான் டெஸ்ட் பண்ணல. ஸோ டெஸ்ட் பண்ணிவிட்டு முடிஞ்சால் உங்களுக்கு வந்து வேறு வீடியோவில் நான் போடுறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இப்போ என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம்னா, வீடியோ எடிட்டர் இதில் எப்படி யூஸ் பண்ணுறது, என்னென்னலாம் பண்ணலாம், இதில் என்ன ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ வீடியோ எடிட்டர் ஓப்பன் பண்ணியாச்சு. வீடியோ எடிட்டர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நியூ வீடியோ ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ப்ராஜெக்டை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது வந்து ப்ராஜெக்ட் ஏரியாவுக்கு போகும். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு நேம் கொடுக்கணும். உங்களோட ப்ராஜெக்ட் என்ன நேம் கொடுக்கணுமோ அந்த நேம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஆடுன்னு இருக்கும். ஸோ அந்த ஆடை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, ஃபார் திஸ் பிசி, ஃபார் மை கலெக்ஷன், ஃப்ரம் த வெப் அப்படின்ட்டு இருக்கும். ஃபார் திஸ் பிசின்றது உங்கள் லோக்கலில் இருந்து வீடியோஸை நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம், லோக்கல் வீடியோஸ் இல்லை ஃபோட்டோஸ் எதாவது நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஃபார் மை கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இமேஜஸ் வந்து ஒரு கலெக்ஷன்ஸாக இருக்கும். ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதுவுமே வந்து ஆன்லைன்லேருந்து இங்கே உங்களுக்கு வந்து ஆல்ரெடி சிங்க் ஆகிருக்கும். ஸோ அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஃப்ரம் த வெப்னா வெப்லேருந்து நீங்கள் வந்து இங்கேருந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் இமேஜஸை அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ் இது. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃப்ரம் திஸ் பிசி அது மட்டும்தான் நான் வந்து இப்போ நான் எடுக்க போகிறேன். அங்கேருந்து மட்டும்தான் என்னோடய வீடியோஸ் நான் வந்து ஆல்ரெடி எடிட் பண்ணதோ இல்லை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சதோ அந்த வீடியோஸ் நான் வச்சுருக்கிறேன். ஸோ அதை வந்து என்ன பண்ணுறேன், எடுத்து நான் இங்கே வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் அதை நம்ம என்ன பண்ணணும்னா, ட்ராக் பண்ணி கீழே ஸ்டோரி போர்டுன்னு இருக்குது பார்த்திங்கன்னா, ஸ்டோரி போர்டுக்கு வந்து நான் ட்ராக் பண்ணி அதில் வந்து நான் போடணும். ஸோ ஸ்டோரி போர்டில் நான் வந்து ட்ராக் பண்ணி போட்டதுக்கப்புறம் ஸோ அந்த வீடியோ உள்ளே போய் ஆட் ஆகிடுச்சு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கட் பை கட்டாக வந்து நம்ம வீடியோஸை வந்து நம்ம ஆட் பண்ணிகிட்டே போகலாம் நம்ம. ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ 10 செகண்ட் வீடியோ இங்கே, அடுத்த 10 செகண்ட் வீடியோ இங்கே, இல்லை 20 செகண்ட் வீடியோ இங்கே அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா, ஆடு டைட்டில் கார்டு அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த டைட்டில் கார்டை நம்ம செலக்ட் பண்ணுன்னா, ஸோ ஒரு டைட்டில் வந்து என்ன பண்ணணும்னா, உங்கள் வீடியோஸ்க்கு முன்னாடி வந்து போய் உட்காரும். ஸோ அது
வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி வந்து 3 seconds மட்டும்தான் வரும். ஸோ அதில் வந்து நம்ம டைட்டில் ஏதாவது வேணும்னா நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். டைட்டில் அனிமேஷனோடு வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டைட்டில்ஸு, ஸோ டைட்டில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்னும் அவங்க வந்து மாடிஃபை பண்ண வேண்டியது என்னென்னா வந்து நம்ம டெக்ஸ்டோட சைஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறது, பெருசு பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அது வந்து கிடையவே கிடையாது. ஸோ அதை நம்மளால் வந்து அது வந்து மாற்ற முடியாது, சைஸை வந்து மாற்ற முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏரியாஸை லெஃப்ட்டு போகணுமா, ரைட் போகணுமா, இல்லை டாப் வியூ வரணுமா, இல்லை வந்து கீழே டவுன் வியூ வரணுமா அப்படின்ற மாதிரி நம்ம அந்த டைட்டிலை வந்து வேணும்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, லேஅவுட் ஆப்ஷன். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு மேலே பேக்ரவுண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேக்ரவுண்டோட கலர்ஸும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் பேக்ரவுண்ட் கலர். ஸோ உங்கள் கலர்ஸ் என்ன வேணுமோ அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ டன் கொடுத்ததுக்கப்புறம் சேம் ஏரியாவுக்கு ஸ்டோரி போர்டுக்கு வந்துடுது. ஸோ ஸ்டோரி போர்டில் ட்ரிம் இருக்குது. ஸோ உங்கள் வீடியோஸ் வந்து ட்ரிம் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்லேருந்து ட்ரிம் பண்ணோம், இல்லை வந்து எண்டிங் ஏரியாலேருந்து ட்ரிம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ட்ரிம் பண்ணிவிட்டு அதை ப்ளே பண்ணியும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்பிளிட்டு, வீடியோஸ் வந்து நம்ம ஸ்பிளிட் பண்ணணும்னு நினச்சோன்னா அதை வந்து நம்ம ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். அதை வந்து 10 seconds வீடியோ வந்து இங்கே வரணும், அடுத்த 10 seconds வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டோரி போர்டுக்கு வந்து வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம கிளிக் பண்ணோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதை என்ன பண்ணிடணும்னா வந்து தனித்தனி ஏரியாவுக்கு வந்து அது கொண்டு வந்துடுது. 2 seconds வீடியோ அங்கே, 1.40 seconds வீடியோ வந்து இங்கே வந்து அது பக்கத்துலேயே வந்து வந்துருச்சு பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மோஷன், மோஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ மோஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு சிம்பிளாக தான் இருக்கும். அது உங்களுக்கு அதை கண்டுபிடிக்கணும்னா நல்லா நீங்கள் பார்த்து தான் தெரியும். நான் இது வெறும் வந்து ஜூம் அந்த ஆப்ஷன் மட்டும்தான் வந்து இதுக்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோஸ்க்கு. ஸோ வீடியோ பார்த்திங்கன்னா வந்து ஜஸ்ட்டு ஒரு கொஞ்சம் தூரம் தான் வந்து அதை பார்த்திங்கன்னா அது அப்படியே ஜூமிங் ஆகும், லைட்டாக ஜூம் ஆகிற மாதிரி இருக்கும். லைட்டாக தான் உங்களுக்கு தெரியும், நல்லா நீங்கள் பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்குறாங்க மோஷனில். ஸோ அதே மாதிரி லெஃப்ட் போகிறது, ரைட் போகிறது, அப் போகிறது, டவுன் போகிறது, அந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் இதில் வந்து மோஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து 3D போவோம். 3D வந்து நிறையா அனிமேட்டட் எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து சவுண்ட்ஸும் வேறு இருக்குது இதுக்கு. ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணி உள்ளே வந்து போனோன்னா நம்ம போட்டுக்கலாம். அது அதை நம்ம டபுள் கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது இங்கே வந்துடுது. ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு அதோட சவுண்ட்ஸை வந்து நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம கம்மி பண்ணிக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா வால்யூம்ஸ் இருக்குது. ஸோ இந்த பிரேக்கிங் நியூஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து இதுக்குன்னு ஒரு சவுண்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த சவுண்ட்ஸை வந்து நம்ம அப் பண்ணுறது, டவுன் பண்ணுறது, அந்த மாதிரி அதுக்கேற்ற வேல்யூ வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம வந்து டன் கொடுத்தோம்னா இதுக்கு வந்து இதில் அப்ளை ஆகிடுது அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாமே. பார்த்திங்கன்னா இன்னொரு எஃபெக்ட்ஸும் நான் ஆட் பண்ணுறேன், அட்டோமிக் மோஷன் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக அந்த பிரேக்கிங் நியூஸ்க்கு பின்னாடியே வந்து அதுவும் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபில்டர்ஸ் ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ அந்த ஃபில்டர்ஸ்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துட்டேன். தென் வந்து ஸ்பீடு வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், 1x, 2x, இல்லை 1.5 அந்த மாதிரி ஸ்பீட் இருக்கும். ஸோ அது வேணும் நம்ம செட் பண்ணிக்கலாம். தென் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் டு ஃபிட் அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லை வந்து நம்ம எடிட் பண்ணுற அந்த வீடியோஸ் ப்ளே ஆகிற ஏரியா இருக்குது பார்த்திங்கன்னா அந்த மானிட்டர். ஸோ அந்த மானிட்டர் வந்து ஃபுல் வியூ வரணும், இல்லை வந்து கரெக்டான ஃபிட் வியூக்கு வந்து வரணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அது வேணும் நம்ம செலக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ரீகால் ஆப்ஷன். ஸோ நம்ம எடிட் பண்ணது எல்லாமே வந்து மறுபடியும் பேக் வந்து வரணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா ரீகால் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ரீகால் வேணும்னா நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டெலீட்டு, தென் 3 dots இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் செட்டிங்ஸ், இந்த வீடியோஸோட செட்டிங்ஸ் அதெல்லாம் இருக்கும், அந்த ஆப்ஷன்ஸ் வந்து அதில் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். டாப்பில் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. தென் கஸ்டம்ஸ் ஆடியோன்றது. ஸோ நீங்கள் கஸ்டம் ஆடியோ நீங்கள் வேறு அதை உள்ளே ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து கஸ்டம் ஆடியோ கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தென் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா சீரியஸாகவே வந்து செம்மையாக இருக்குது பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் எல்லாமே. ஸோ அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கோட இதெல்லாம் வந்து நீங்கள் வேணுன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அது வந்து வீடியோக்கு வந்து சிங்க் ஆகிற மாதிரி நீங்கள் பண்ணணும். அந்த பீட்ஸ் வந்து சிங்க் ஆகிற மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிங்க் யுவர் வீடியோ டு தி மியூசிக் பீட்ன்றது பார்த்தீங்கன்னா. ஸோ அதை மட்டும் நீங்கள் டிக் பண்ணணும். டிக் பண்ணிட்டு இதோட வந்து வால்யூம் வந்து ஏற்றுறது இறக்குறது, இந்த சவுண்ட்ஸோட பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸோட வால்யூம் வந்து ஏற்றுறது இறக்குறதுன்றது இங்கே நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டன் கொடுத்துக்கலாம். ஸோ வீடியோ எல்லாத்தையுமே நீங்கள் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து ஃபினிஷ்டு வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல மேலே. ஸோ அந்த நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா குவாலிட்டி வந்து உங்களுக்கு எப்படி வேணுன்றது இருக்கும். ஹை ரெசல்யூஷன் குவாலிட்டியோட உங்களுக்கு வேணும்னா வந்து ஹை
1080p இருக்கும், தென் வந்து 720p அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு ஏற்றபடி எது வேணுமோ எந்த ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், அந்த வீடியோ வந்து அவுட்புட் வந்து உங்களுக்கு எப்படி வரணும் அப்படின்றது உங்களோட ஐடியா பார்த்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி தென் ஓகே கொடுத்தீங்கன்னா, ஸோ எந்த ஏரியாவில் போய் இதை வந்து சேவ் ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்கணும். ஸோ அதை நீங்கள் சேவ் கொடுத்துட்டிங்கன்னா, எந்த ஏரியா நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அது எக்ஸ்போர்ட்டிங் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எக்ஸ்போர்ட் ஆன வீடியோஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்க்கும்போது, எக்ஸ்போர்ட் பண்ணி வந்த வீடியோஸை நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ சீரியஸாகவே வந்து நல்லாவே வந்திருக்கு இந்த வீடியோஸு. ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க வீடியோ எடிட்டரில். ஒருபடியான ஒரு நல்ல அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது இதுதான் நான் சொல்லுவேன். வீடியோ எடிட்டிங்கில் வந்து பிகினர்ஸ் ரொம்ப சின்ன குழந்தைங்க வந்து கற்றுக்கணும் அப்படின்னா வந்து இதை வச்சு நான் வந்து நிறைய கற்றுக்கலாம். ஸோ இதுலேயும் வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்து மிஸ் ஆகுது நம்மளுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ஆடியோ வச்சுருக்க வீடியோஸையே நம்ம வந்து இதில் ஆட் பண்ணோன்னா நம்மளால் ஆடியோஸை வந்து எடிட் பண்ண முடியாது. அதோட வால்யூம் வந்து கம்மி பண்ணுறது, அந்த கட் பண்ணுறது, ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் அதில் வந்து கொடுக்கல, அதை எதிர்பார்க்க முடியாது. ஸோ பேசிக்காக இருக்கிற வீடியோ எடிட்டிங் ஓகே தான். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ ஃப்யூச்சர்லேயும் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணுறாங்க அப்படின்றத எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. இஸ் அண்ட் விண்டோஸ் 11 ஐஎஸ்ஓ வந்து நான் உங்களுக்கு பழைய வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். தென் ஐஎஸ்ஓ ஆல்சோ அந்த வீடியோஸில் வந்து கீழேயே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வந்து உங்களுக்கு எக்ஸ்பைரி ஆகிடுச்சு அந்த லிங்க் அப்படின்னா வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அகைன் வந்து லிங்க்கை வந்து ரினியூ பண்ணி நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். தென் நான் பாஸ்வேர்ட் ஆல்சோ சென்ட் பண்ணுறேன் உங்களுக்கு, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ ரியலாகவே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் கைஸ், இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.